ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், போன எபிசோடில் இமேஜஸை எப்படி பேக்ரவுண்டாக செட் பண்ணுறது, எலமெண்ட்ஸில் உள்ள ஷேப்ஸை யூஸ் பண்ணி எப்படி நம்ம தம்ப்னெயிலை என்ஹான்ஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். இந்த எபிசோடில் ப்ரையாரிட்டி லெவல்ஸ் பற்றியும் குரூப்பிங் அன்க்ரூப்பிங்கை பற்றியும் பார்க்க போகிறோம். அதுக்கு நான் இங்கே ஒரு டிசைன் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 5 எலமெண்ட்ஸ் நான் கொடுத்துருக்கேன். நம்ம பேக்ரவுண்டை சேர்க்க வேணாம், ஏன்னா நம்ம பேக்ரவுண்ட் ஃபிக்ஸ்டாக இருக்கும். ப்ரையாரிட்டி லெவல்ஸுங்கிறது இந்த மாதிரி ஃப்ளோட்டிங் எலமெண்ட்ஸ்க்கு மட்டும்தான் சேர்க்கணும். அதில் ஒரு 5 எலமெண்ட் இருக்குது. ஒன்று பேக் மோஸ்ட் எலமெண்ட்னு சொல்லலாம், இந்த க்ரீன் கலர். அதுக்கு மேலே இந்த ரெட் அண்ட் ப்ளூ இருக்குது. அதுக்கும் மேலே நம்ம டெக்ஸ்ட் 1, டெக்ஸ்ட் 2 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம். இதுக்கு ப்ரையாரிட்டி லெவல்ஸ் எப்படி செட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். 4 ஆப்ஷன் தராங்க கேன்வாவில். ஒருவேளை இந்த டெக்ஸ்ட் 2-வை நீங்கள் அந்த ப்ளூக்கு பின்னாடி கொண்டு போகணுன்னு வைங்க. ரைட் கிளிக் பண்ணி சென்ட் பேக்வேர்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா ஒரு லேயர் மட்டும் பின்னாடி கொண்டு போகிறது. இதை கொடுத்தீங்கன்னா நம்ம டெக்ஸ்ட்டு பின்னாடி போயிடும். அடுத்ததான் நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா நம்ம டெக்ஸ்ட் இருக்கவே இருக்காது, ஏன்னா இதுதான் ஃப்ரண்ட்டில் இருக்குது. இப்போ திரும்ப இதை நீங்கள் சென்ட் பேக்வேர்டு கொடுத்தாதான் நம்ம டெக்ஸ்ட்டு கண்ணுக்கே தெரியும். இந்த மாதிரி பேக்வேர்டு அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஒரு லேயர் பின்னாடி போகும். அதுவே ஃபார்வேர்டு அப்படின்னு கொடுக்குறீங்கன்னு வைங்க. ஒருவேளை இந்த ரெட்டை கிளிக் பண்ணி பிரிங் ஃபார்வேர்டு அப்படின்னு நான் கொடுக்குறேன், அப்போ ஒரு லேயர் முன்னாடி வரும். இனிமேல் இதை ஃபார்வேர்டுக்கு கொண்டு வர முடியாது. அதனால தான் அந்த ஆப்ஷன்ஸ் நம்மளுக்கு காட்ட மாட்டேங்குது, வெறும் பேக்வேர்டு மட்டும் காட்டுது. இதே தான் டெக்ஸ்ட் 2-க்கும் நடக்கும். ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா ஃபார்வேர்டுங்கிற ஆப்ஷனே காட்டாது. இதுவே க்ரீனை கிளிக் பண்ணி ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா பேக்வேர்டுங்கிற ஆப்ஷன் காட்டாது, ஏன்னா அதுதான் இருக்கிறதுலே பேக் மோஸ்ட் எலமெண்ட். இந்த ஜென்ரல் டிசைனை பார்க்கும்போது நான் இதை கொண்டு வந்துடுறேன் முன்னாடி கொஞ்சம். இப்போ இந்த ஜென்ரல் டிசைனை நீங்கள் பார்க்கும்போது இருக்கிறதுலே பின்னாடி நம்ம க்ரீன் கலர் இருக்குது, அதுக்கு மேலே ரெட் அண்ட் ப்ளூ இருக்குது, அதுக்கு மேலே டெக்ஸ்ட் இருக்குது. அப்போ இதை லேயர் 3-ஆகவும் இதை ரெண்டையும் லேயர் 2-ஆகவும் டெக்ஸ்ட் 1, டெக்ஸ்ட் 2-வை லேயர் 1 அதாவது ஃப்ரண்ட் லேயராகவும் நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். அப்படி இருக்கும்போது இந்த க்ரீன் கலரை மொத்தமாக முன்னாடி கொண்டு வரணும். இந்த 4 எலமெண்ட்ஸும் பின்னாடி இருக்கணும், இந்த க்ரீன் கலர் மட்டும் முன்னாடி இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பிரிங் டு ஃப்ரண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் தராங்க பாருங்கள். அதை கொடுத்தீங்கன்னா இது டாப் மோஸ்ட் எலமெண்ட்டாக மாறிடும், அதாவது லேயர் 1-ஆக மாறிடும். இதையே நீங்கள் திரும்ப அதே பொசிஷனுக்கு கொண்டு போகணும், பின்னாடி கொண்டு போகணும் அப்படின்னு வச்சிங்கன்னா சென்ட் பேக்வேர்டுன்னு கொடுத்தா ஒவ்வொரு லேயராக தான் பின்னாடி போகும். திரும்ப திரும்ப நீங்கள் கொடுக்க வேண்டியது வரும். அப்படி இல்லாமல் சென்ட் டு பேக் அப்படின்னு கொடுக்கும்போது மொத்தமாக பின்னாடி போயிடும். இப்படி தான் இந்த 4 ஆப்ஷன்ஸையும் யூஸ் பண்ணும். அது இல்லாமல் இந்த எலமெண்ட்ஸோட லேயர்ஸை பொறுத்த வரைக்கும் இன்னொரு விஷயம் என்னென்னா ஒவ்வொரு எலமெண்ட்டும் ஒவ்வொரு லேயரில் இருக்கும். நம்ம ஜென்ரலாக டிசைன் பற்றி சொல்லும்போது இது ரெண்டுமே லேயர் 2-ல இருக்குது, டெக்ஸ்ட் 1, டெக்ஸ்ட் 2 ரெண்டுமே லேயர் 1-ல இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்போம். ஆனால் அது உண்மை கிடையாது, டிசைனுக்கு அது உண்மை. ரைட் கிளிக் பண்ணி இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் கொடுக்கும்போது நம்மளுக்கு ஃபார்வேர்ட்லாம் காட்டாது. ஆனால் இந்த மாதிரி கண்ணுக்கு சேம் லெவலாக தெரிகிற எலமெண்ட்ஸை நீங்கள் ஓவர்லேப் பண்ணிங்கன்னா எதுக்கு ப்ரையாரிட்டி அதிகம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். ஒருவேளை நான் இந்த ப்ளூவை இப்படி மேலே கொண்டு போகிறேன், கொண்டு போனா பாருங்க டெக்ஸ்ட் 1, ரெட்டு ரெண்டையுமே தாண்டி ப்ளூ கலர் மேலே இருக்கு. அப்போ ப்ளூக்கு தான் ப்ரையாரிட்டி அதிகம்னு அர்த்தம். இதுவே நான் இந்த ரெட்டை கீழே கொண்டு வரேன், கொண்டு வந்தேன்னா பாருங்க ப்ளூக்கு பின்னாடி போகுது, ப்ளூக்கு மேலே போல. அப்போ இந்த ரெட்டு ப்ளூவை விட ப்ரையாரிட்டி கம்மி அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஆனால் ஓவர்லாப் ஆகாத எலமெண்ட்ஸுக்கு நம்ம ப்ரையாரிட்டி பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. காரணம் ஓவர்லாப் ஆச்சுன்னா மட்டும்தான் நம்ம ஃப்ரண்ட்லையோ பேக்லையோ லேயர்ஸை முன்னாடியும் பின்னாடியும் நவுத்துவோம். அப்படி இல்லைன்னா ஓவர்லாப் ஆகிற எலமெண்ட்ஸுக்கு மட்டும் ரிலேஷன் பார்த்தா போதும். அதாவது இந்த க்ரீனுக்கும் ரெட்டுக்கும் சம்மந்தம் இருக்குது, க்ரீனுக்கும் ப்ளூக்கும் சம்மந்தம் இருக்குது, ஆனால் ரெட்டுக்கும் ப்ளூக்கும் சம்மந்தமே கிடையாது. அதனால் அது ரெண்டுத்துக்கும் ப்ரையாரிட்டி பார்க்கணுங்கிற அவசியமே இல்லை. இப்படி தான் கேன்வாவில் எலமெண்ட்ஸ்க்கான ப்ரையாரிட்டியை செட் பண்ணணும். அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது குரூப் அண்ட் அன்குரூப். அது என்னன்னா இப்போ தனித்தனி எலமெண்ட்ஸாக இருக்கிறத மொத்தமாக குரூப் பண்ணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த மாதிரி ட்ராக் பண்ணி எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. நம்ம பேக்ரவுண்ட் இதில் சேராது. எப்படி ப்ரையாரிட்டியில் பேக்ரவுண்ட் சேராதோ அதே மாதிரி குரூப்லேயும் சேராது. இந்த மாதிரி ஃப்ளோட்டிங் எலமெண்ட்ஸ் எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிவிட்டு மேலே ஆப்ஷன் இருக்குது பாருங்கள் குரூப் அப்படின்னு சொல்லிட்டு இதை நீங்கள் கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா ரைட் கிளிக் பண்ணி கீழே குரூப் அப்படின்னு இருக்கும், அதையும் நீங்கள் கொடுக்கலாம். இல்லை கண்ட்ரோல் ஜி கொடுக்கலாம். எது கொடுத்தாலும் உங்களுக்கு குரூப் ஆகும். இப்போ நான் இதை செலக்ட் பண்ணிக்கிறேன். பண்ணனா இப்போ மொத்தமாக குரூப் ஆகிடுச்சு. ஸோ தனித்தனி எலமெண்ட்ஸை நம்மளால் செலக்ட் பண்ண முடியும், ஆனால் அதை ரீசைஸ் பண்ணுறதோ இல்லை நவுத்துறதோ பண்ண முடியாது. இதை மொத்தமாக நீங்கள் சேர்த்து தான் ரீசைஸோ இல்லை நவுத்தவோ செய்யணும்.
சோ இந்த மாதிரி நம்மளால குரூப் பண்ண முடியும். இப்போ இதை திரும்ப நீங்க அன்குரூப் பண்ணோ ஏதாவது எடிட் பண்ணோ அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா இங்க அன்குரூப்னு இருக்கு. அப்படி இல்லைன்னா குரூப்க்கு கொடுத்த அதே ஆப்ஷன்ஸ் தான், ரைட் கிளிக் பண்ணி கீழே அன்குரூப் இல்ல கண்ட்ரோல் ஷிஃப்ட் ஜி கொடுத்தீங்கன்னா அன்குரூப் ஆயிடும். இதை செலக்ட் பண்ற பாருங்க மொத்தமா அன்குரூப் ஆயிடுச்சு. இந்த எபிசோட்ல எப்படி ப்ரையாரிட்டி லெவல் செட் பண்றது, மல்டிபிள் எலமெண்ட்ஸ் இருந்தா அதை மொத்தமா எப்படி குரூப் அண்ட் அன்குரூப் பண்றது அப்படிங்கிறத பத்தி பார்த்தோம். அடுத்த எபிசோட்ல கேன்வால உள்ள இன்னொரு ஃபீச்சரை பத்தி பார்ப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.